மகரராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், இரண்டுமே சரிசமமாக பார்த்தா பாப்பா கொஞ்சம் நஷ்டமாக தான் இருக்கு என்ன இப்படி அப்படின்னு சொன்னால், ஆனால் உங்களுக்கு அந்த பண வரவுகள் வருது அதில் வச்சு ஒரு திருப்தியாக, இண்டஸ்ட்ரி ஃபவுண்ட்ரி நடத்தின்னு இருக்கிறவங்க, கட்டிடக்கலை சம்மந்தமான துறைகள் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி உணவு சம்மந்தமான துறைகள் இருந்து, இரும்பு சம்மந்தமான துறைகள் இருந்துட்டு இருக்கவங்க, ஷேர்ஸ் சம்மந்தமான ஃபினான்ஸ் சம்மந்தமான துறைகள் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இருப்பினும் பணம்ல கவனம் என்பது தேவை. யார்ட்டையா நம்பி ஒரு பொருளை கொடுக்குறோம், இவா ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் கூட நிறையா இருந்துட்டுருக்கலாம். அதனால் ஒன்றுக்கு இரண்டு முறை சோதித்து பார்த்து கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கவிஞராக இருந்துட்டுருக்கோம், ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருக்கிறோம், டேரக்டராக இருந்துட்டுருக்கோம், ப்ரொடியூசராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை தேடி வரக்கூடியதாக, ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஃபீட்பேக் வரும். அதன் மூலமாக இன்னும் அடுத்தடுத்த நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு.